ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அயன் பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. அயன் பாக்ஸ் வீடியோ கம்ப்ளைண்ட் ஆகி எப்படி கழட்டுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதே அயன் பாக்ஸ் வந்து நம்ம எப்படி அதை ரெடி பண்ணலாங்கிறத, புது காயில் போட்டு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நல்லா தனித்தனியாக கிடக்குது. நம்ம பழைய காயில் வந்து இதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது காயில் நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம். இந்த புது காயில் இதான் நம்ம வச்சு மாட்ட போகிறோங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் சும்மா தான் இருக்குது. இதை அப்படியே கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பழைய இது இருந்ததுன்னா அது இப்படியே வச்சுருங்க உள்ளே. எது ஒரு சேஃப்டிக்கு வேண்டித்தான் இப்படி உள்ளே வச்சுருங்க. அதேமாதிரி இந்த பழைய காயில் இல்லைங்க, இந்த பழைய காயில் இருக்கிற அந்த பேப்பர் மட்டும் எடுத்து இப்படி உள்ளே வச்சுருங்க. ஒரு சேஃப்டிக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்து புது காயில் வச்ச வாங்கிக்கிறோம்ல, அதை கரெக்டாக வச்சிங்கன்னா செட் ஆகிடுதுலையே பாருங்க. இதெல்லாம் நேர் பண்ணிட்டோம், இப்படி கரெக்டாக செட் ஆகிடுச்சு காயில். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த உள்ள அந்த போக்ஸ் கம்பி மாதிரி இருக்குது வரும், இதையே வந்து கரெக்டாக அதில் விட்டுறணும். இந்த ரெண்டு லீடையும் இப்படி இதுக்குள்ளே வர்ற மாதிரி விட்டுட்டு, இப்படி விட்டுட்டு இந்த சென்டர் அந்த கம்பி ஒன்றுக்குது பாருங்க, இது கரெக்டாக இதுக்குள்ளே வர மாதிரி விட்டுக்குங்க. உள்ளினாலும் இந்த பாருங்க, இப்படி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த சென்டர் ஓட்டக்குள்ளே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அழுத்தி பிடிச்சி வர இந்த கம்பி இருக்குது வர இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இது போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரூ எல்லாம் ஒரு பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்குறோம். இந்த ஸ்க்ரூ பூரா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்குண்டான இந்த போல்ட் நட்டுகளை பூரா அதில் போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து இந்த மூணு போல்ட் நட்டையும் ஸ்பேனர் வச்சு நல்லா டைட்டு வச்சுக்கோங்க. நல்லா கரண்ட் டைட் வச்சுட்டு அப்புறமா அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். இப்போ அதை டைட் பண்ண பின்னாடி நம்ம வந்து இந்த கம்பி பாருங்கள், கம்பி வந்து கரெக்டாக இந்த போக்கஸ் இந்த பீங்கான உள்ளே வச்சு இதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்குது, இதை வச்சு டைட் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இடம் வந்து கரெக்டாக வருங்க. இப்படி இதாகும்போது பார்த்திங்கன்னா இந்த ரோலரில் ஓடும்போது அவ்வளோதாங்க, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இப்படி இந்த இடம் வரும்போது கரெக்டாக வர நம்மளுக்கு அந்த இடம் வந்து வாய் திறக்கணும், அப்போ தான் வந்து ஆஃப் ஆகுது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் பார்த்துடலாம். இப்போது இந்த லைன் பார்த்திங்கன்னா இந்த லைனை இதை கூட வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோ, இது இது கூட வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கங்க. இந்த காயிலிருந்து வர்ற எடுத்து இதை வந்து மடக்கி இது கூட வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுங்க. இந்த காயிலேருந்து வர்றதை எடுத்து இதை நியூட்ரலில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி இந்த டைட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்கிறத அதே மாதிரி இந்த காயிலேருந்து வர்றது அதே மாதிரி மடக்கி கரெக்டாக வச்சு டைட் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சது.
இந்த ஃப்ளமெண்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம ஸ்லீவ் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இது இந்த பாடியில் டச் ஆகாத மாதிரி உள்ளே மடக்கி விட்டுருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மடக்கி விட்டுருங்க. ஓப்பனில் தான் இருக்குது எல்லா இன்பாக்ஸ்லையுமே. கரெக்டாக அந்த பாடியில் டச் ஆகாத மாதிரி இப்படி நேராக எடுத்து மடக்கி கொடுத்துருங்க. அவ்வளோதான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இது வந்து நம்ம மெயின் கொடுக்குற ஏரியா. இது வந்து ஃபேஸு. இதில் வந்து நியூட்ரல் கொடுப்போம். இதில் வந்து எல்இடிக்கு உண்டான லைன் கொடுப்போம். இது பார்த்திங்கன்னா ஃபேஸை கொடுத்தா இது வழியே உள்ளே போய் கண்ட்ரோலர் ஆகி இது வழியாக அவுட்புட் ஃபேஸ் வந்து இந்த காயிலுக்கு போகும். அதேமாதிரி நியூட்டன் காமனாக இதில் கொடுத்துருவோம். இவ்வளோதாங்க அயன் பாக்ஸ் காயில் மாற்ற வேலை. அடுத்தது போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாப்பு, இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்க. இதில் வந்து ஜீரோவில் வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். ஜீரோவில் வச்சுட்டு வருங்க. இந்த கவரை போட்டோம்னாலே வருங்க. இந்த உங்களுக்கு இதெல்லாமே இப்படி வந்துரு. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இதையும் கரெக்டாக அதில் வச்சு டைட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி இதுக்கு ஒரு கவர் இருக்குது பாருங்க. இதுதான் அது. இது சும்மா அப்படியே வச்சு மடக்கி விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இப்படியே கவர் போட்டு உள்ளே அப்படியே மடக்கி விட்டோம்னா போதும். ஒரு சைடு விரிவு வாங்கிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரில் இல்லை டெஸ்டர்லேயும் அந்த மாதிரி அப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சு. பழைய கேபிளுக்கு பதிலாக இந்த புது மெயின்ஸ் கார்டு வந்து வாங்கியிருக்கிறோம். இதை மாற்ற போகிறோம்மா. வந்து இந்த இதெல்லாம் இந்த மாதிரி டஸ்ட்டு இருந்து வந்து ப்ரெஸ் வச்சு இப்படி க்ளீன் பண்ணிடுங்க. அப்படி சுத்தமாக இருக்குது பேக் கவரு. இப்போ நம்ம கனெக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்க, இங்கே இந்த இதில் கொண்டு போய் கொடுத்துருவணும். இந்த இதில் சென்டர் பாயிண்டில் கொடுத்துடலாம். ஃபேஸை சென்டர் பாயிண்டில் கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து இந்த இடத்துக்கு இருக்கிற இதில் கொடுத்துடலாம். நியூட்ரலில் கொடுக்கும்போது இந்த லைட்டோட ஒயரை ஒன்று இதில் கொடுத்துடலாம். இப்படி லைட்டோட ஒயரையும் இதில் இணைச்சி இதில் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஒயர் மட்டும் தனியாக ஒன்று இருக்குது. இந்த லைட்டிங் ஒயரை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கடைசியில் இங்கே ஒரு பின்னுக்குது பாருங்கள், இந்த காயிலுக்கு போகிற பின் உள்ள லைன் கொடுத்துருக்குறோம், அதில் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அயன் பாக்ஸ் ஆனாலும் ஆஃப் ஆனாலும் இதில் தான் கண்ட்ரோல் ஆகி நம்மளுக்கு கிடைக்கி. அடுத்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் அர்த்தம் இதில் கொடுக்கணும். கிரவுண்ட் அர்த்தம் கீழே அணைச்சி அடிச்சிடலாம் உள்ள. இப்போ திரும்ப பார்த்துடலாம். இந்த ஃபேஸ் ஒயரு ரெட் கலர் ஒயரு இந்த சென்டர் பின்னில் கொடுத்துருங்க, இந்த இடத்துக்கு இருக்கிற சென்டர் பின்னில். அதே மாதிரி நியூட்ரல் கருப்பு ஒயரையும் ஒரு லைட் ஒயரையும் இதில் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த மூணாவது பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஒயரை மட்டும், இந்த எல்இடிக்கு வர லைட் ஒயர் மட்டும் இதில் கொடுத்துடலாம். கீழே வந்து கிரவுண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கனெக்ஷனை. நாம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பேக் டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல் அசம்பிள் ஆகிடுச்சு. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பாக்ஸை லைனில் போட்டோம். இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆன் ஆகிடுச்சு. இண்டக்ஷன் சப்ளை இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா. அட்ஜஸ்ட் பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணா இப்போ ஹீட் ஆனோடனே கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆஃப் ஆயிரு. கரெக்டான டெம்பரேச்சர் வந்தோடனே ஆஃப் ஆகும் பாருங்கள்.
ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால புகை கூட வரும், ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த பேப்பர்லாம் வேகுங்க. ஆஃப் ஆகிடுச்சு, மறுபடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எப்படி அயன் பாக்ஸ் ரெடி பண்ணுற வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தவங்க வீடியோ, உங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நைன் பாக்ஸ் ஹீட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, நல்லா கொதிக்குது தண்ணி. இவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.